பைனாப்பிள் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை இந்த வெளியில் இந்த இலையெல்லாம் வருதுல, அதுக்கு கொஞ்சம் முன்னால் கொஞ்சமாக வச்சு கட் பண்ணிட வேண்டியது வந்துடும். இதை அப்படியே ஊண்டி வச்சோம்னா முளைச்சிரும். பைனாப்பிள் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டியதில்லை. நல்லா பாருங்கள், சில பேர் இதை கட் பண்ணுறதுக்கு பயந்துக்கிட்டே வாங்க மாட்டாங்க. இப்படி மேலேயும் கீழேயும் கட் பண்ணி வச்சுட்டு வச்சு வெட்டினோம்னா அதை ஈஸியாக வெட்டலாம், இல்லைன்னா கையில் வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது. ஓகே, இப்போ ஸ்லைஸ் போட வேண்டியது. ஓகே, ஒரு பொருளை வந்து கட் பண்ணி வச்சோடனே எல்லோரும் அப்படியே எடுத்து சாப்பிட மாட்டாங்க, அதனால் அதை கொஞ்சம் நீட்டாக டெக்கரேட் பண்ணி வைக்கணும். எப்போவுமே கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் ஆனியன், ஆரஞ்சு ஒன்று சொன்னேன், ஒரு லெமன், பெப்பர். மிளகா பொடியை காட்டிலும் பெப்பர் சால்ட்டு போட்டோன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் பைனாப்பிள் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம வெட்டின அந்த பைனாப்பிள் இதோ இருக்குது. இது ஏற்கனவே நாங்கள் வாங்கிட்டு வந்து கட் பண்ணி சாப்பிட்டுட்டு அந்த மேலே உள்ள இந்த மாதிரி பீஸை முளைக்க வச்சது தோட்டத்தில் நட்டு வைக்கிறேன். வச்சுட்டு தண்ணி ஊற்றிட வேண்டியதான், அவ்வளோதான். இந்த இடத்துல இந்த செடி வளர ஆரம்பிச்சிடும், பைனாப்பிள் வளர ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே இது போல் வச்ச பைனாப்பிள் இது போல் பெருசு வளர்ந்துருக்கு. கொஞ்ச நாள் கழித்து இதில் மேலே பைனாப்பிள் வந்து மேலே தெரியும் வளர்றது, மேலே வந்துடும் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் நம்ம அதை பறித்து சாப்பிடலாம். ஓகே ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.